ஹலோ கைஸ், இப்போ 28ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து GE 3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் நோட்ஸோடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்ல நான் சொல்ல போகிற அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற அந்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸும் சரி முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோவிலே ஷோ பண்ணிடுறேன். அண்ட் அந்த நோட்ஸ்க்கான PDFம் சரி டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுறோம். ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் பிக்கான இம்பார்ட்டன் கொஷின் பற்றி பார்த்தலாம். அதன்படி யூனிட் 1 பொறுத்தவரை எந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கொஷினாக வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். இந்த யூனிட் பொறுத்தவரை ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் வந்து இது தான். ஸோ அதனால் நல்லா பார்த்துங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா அப்படியே ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனு ஸ்டேட் கண்ட்ரோல் ஃப்ளோ அந்த ஃபங்க்ஷன் 4 ஸ்டெப்ஸ் மட்டும் படித்தாலே போதும் இந்த கொஷின் பொறுத்தவரையும். ஸோ அதோட டெஃபினேஷனு அதேமாதிரி அது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாகவே நல்லா பார்த்துங்க. அதோட அல்காரிதம் கூட சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துங்க. ஸோ அந்த மொத்தம் அந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே போதும் இந்த கொஷின் பொறுத்தவரை ஈஸியாக வந்து அட்ட பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் இதுவரைனா. ஸோ நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம். ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதுக்கான நோட்ஸ்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த கொஷினுக்கான நோட்ஸ். அதாவது இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம் பொறுத்தவரை அந்த ரெண்டே ரெண்டு டாபிக் தான், இட்டரேஷன் அண்ட் ரெக்யூஷன். இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருக்கிற டெஃபினேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே போதும். அந்த டெஃபினேஷன் லூப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அல்காரிதம் என்ன இருக்குதோ அது ஃபுல்லாகவே நல்லா பார்த்துங்க. அது எக்ஸாம்பிளோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அது நல்ல மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து இது தான். ஸோ நல்லா பார்த்துங்க. வேணும்னு அகை நான் அப்டேட் ஷோ பண்ணுற பாருங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அப்படின்லாம் சொல்லி இந்த PDF வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் வந்து போய் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வர பாருங்க. ஸோ மொத்தம் அந்த எக்ஸாம்பிள் வரீங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த இதுவே ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து மூணாவது இம்பார்ட்டன் கொஷின்ஸ் வந்து இந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து எதனா ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. அதாவது அந்த 4 டைப் இருக்கு பாருங்க. அந்த டவர் ஆஃப் அனாயே, இன்சர்ட் ஏ கார்டு, மினிமம் இனி எலமெண்ட், கெஸ் அண்ட் இன்டீஜர் எலமெண்ட் இனிய நம்பர். இதில் பொறுத்தவரைக்கும் அந்த டவர் ஆஃப் அனாய் இந்த டாபிக் வந்து நல்லா கவர் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களால் வந்து அந்த 4 படிக்க முடியலன்னா அந்த டவர் ஆஃப் அனாய் இந்த டாபிக் மட்டும் நல்லா பார்த்துங்க. ஆனால் இதுக்கான நோட்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்க்கான ஆன்சர் வந்து இதுதான். நல்லா பார்த்துங்க. அதாவது அந்த 4 டாபிக் சொல்லியிருந்தால ஃபைன், மினிமம் இனிய லிஸ்ட்டு, அதாவது அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த அல்காரிதம் எழுதுகிற ஸ்டெப்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோ சார்ட்டாக வந்து மேக் பண்ணுறீங்க. ஸோ ஏன்னா ஒன்று படித்தாலே போதும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அட்டம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த 4 டாபிக்ஸ்க்கான அந்த ஆன்சர்லாம் இருக்குது பாருங்கள். முடிஞ்சால் இந்த ஃபுல்லாகவே படிங்க. சப்போஸ் உங்களால் முடியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கடைசி அந்த டவர் ஆஃப் அனாய் வந்து காமிக்கிற பாருங்கள். ஸோ அந்த டாபிக் மட்டுமாச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுங்க. ஸோ இது பாருங்கள் டவர் ஆஃப் அனாய். ஸோ இதில் கொடுத்துருத்து நீங்கள் வந்து அப்படியே எழுதுங்க. ஸோ நல்லா நீங்கள் வந்து படிச்சுட்டு நல்லா வந்து எழுதுங்க. ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ட்ரா பண்ணி இந்த டயக்ராமில் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போடுவாங்க. அதோட அல்காரிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா பார்த்துங்க என்னென்ன இருக்குதோ ஃபுல்லாகவே எழுதுங்க. வித் எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் எல்லாமே எழுதுங்க. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு 4வது இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்போ இந்த பாக்ஸில் இருக்கு பாருங்கள், அந்த முக்கியமான பாக்ஸ் இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அந்த டாபிக்ஸ் வச்சு கிம் இதெல்லாம் வந்து கதாடிக்க வேண்டியது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் வந்து ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்லாம் வந்து கம்பேரிசன் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் படிச்சு பாருங்கள். ஸோ கதையாக எதுங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க. அந்த டாபிக் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம்னாலே போதும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு நீங்கள் வந்து கதை எதுனாலே போதும். ஸோ டெக்னிக்கல்ஸ் மெத்தட்ஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவரையும் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ பார்த்துங்க இதுக்கான PDF எல்லாமே சரி அந்த டெலிகிராம் குரூப்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஷின் ஃப்ளோ சார்ட் அண்ட் கைட்லைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஷின். அதாவது ஃபஸ்ட்டு 4 கொஷின்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக கண்டிப்பாக வந்து இப்போ சப்போஸ் 2 கொஷினுமே கூட தெரிஞ்ச மாதிரி வரணும்னா இது வந்து சேர்த்து வச்சுனா போதும். முக்கியமாக இந்த கொஷின் வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா மற்ற கொஷினோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கொஷின் வந்து கேட்டால் இது வந்து ஈஸியாகவே அட்டம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஃப்ளோ சார்ட் அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இது தான். சிம்பிளாக இருக்கும். ஸோ இது அந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம். அதே மாதிரி அந்த சிம்பிள்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். அதே மாதிரி சில டைம் என்ன பண்ணுவோம்னா இது கூடவே ட்ரா ஏ ஃப்ளோ சார்ட் ஃபைண்டிங் பிக்கஸ்ட் அமாங் 3 நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து ஃப்ளோ சார்ட் வந்து வரைய சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமுக்காக இது மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி அட்வான்டேஜ் லிமிடேஷன் இது வந்து சேர்த்து பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பொறுத்தவரை இந்த 5 கொஷின் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாலே கண்டிப்பாக வந்து 2 கொஷினுமே கூட வந்துடும். அப்படிலாம் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வச்சு கண்டிப்பாக வரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ரெட் கலரில் டிக் பண்ண கொஷின்ஸ் மட்டுமாச்சு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் யூனிட் போகலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் டேட்டா டைப்ஸ் இன் பை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். டைப்ஸ் மொத்தமே டைப்ஸாக தான் இருக்கும். அது ஃபுல்லாக படிச்சிங்க. அதேமாதிரி ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ், எவல்யூஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த 3வது கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துங்க.
நெக்ஸ்ட்டு நாலாவது வந்து பைத்தான் ஒர்க்ஸ் இன் இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் வித் எக்ஸாம்பிள். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கும், ஸோ நல்லா பார்த்துங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் ஃபீச்சர்ஸ். இந்த அஞ்சு க்வெஸ்டனுக்கான நோட்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்குது. எல்லா பிடிஎஃப்மே ஆல்ரெடி வந்து டெலகிராம் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்டனுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துட்டு அதை வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து யூனிட் த்ரீ. இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு க்வெஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெத்தட்ஸ். இது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பிடிஎஃப்லேயே இருக்கும், ஸோ நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷனல் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் இதே ஒரே ஆன்சர் தான். இதில் வந்து இஃப்பு எல்ஸு இஃப் எலிஃப் எல்ஸு இந்த மாதிரி மூணு டைப் இருக்கும், நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் சர்ச் பைனரி சர்ச், இந்த க்வெஸ்சன் நல்லா பார்த்துங்க. கடைசியாக வந்து இட்டரேஷன், இந்த டாபிக்ஸ் இருக்கிறதுல நல்லா பார்த்துங்க. இந்த எல்லா க்வெஸ்சனுக்கான நோட்ஸுமே பிடிஎஃப்ல இருக்குது, எல்லாமே டெலகிராம் குரூப்பில் வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் ஃபோர். இந்த யூனிட் ஃபோர் பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு க்வெஸ்சன் படிங்க, அப்படி இல்லைனா கடைசி மூணு க்வெஸ்சன் படிங்க. அதாவது ஒன்று ரெண்டு மூணு, அப்படி இல்லைனா ரெண்டு மூணு நாலு. இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள் லிஸ்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன், ஸ்லைசஸ், மெத்தட்ஸு, பேராமீட்டர்ஸு, அலேஷன், க்ளோனிங் லிஸ்ட்டு, க்ளூப், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இதில் வந்து எதனா ஒரு டைப்போட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எது வந்து கேட்பாங்க கரெக்டாக வந்து சொல்ல முடியாது, பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா படிச்சு வச்சிங்க. சப்போஸ் உங்களால் வந்து எல்லாத்தையும் வந்து படிக்க முடியலனா நீங்கள் வந்து எது அட்லீஸ்ட் எதை வந்து படிக்கிறீங்கன்னா ஆப்ரேஷன், மெத்தட்ஸு, பேராமீட்டர்ஸ், இந்த மூணு தேச்சு நீங்கள் வந்து நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் யூனிட் யூனிட் ஃபைவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், அதாவது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் எக்ஸப்ஷன் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன ஆன்சர்லாம் கொடுத்துருக்கோம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மோட்ஸ் அண்ட் மெத்தட்ஸு, கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், மாடுலஸ் அண்ட் பேக்கேஜஸ், இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுதான் இந்த யூனிட்டில் பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இது எல்லாத்துக்கான நோட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டெலகிராம் குரூப்லேயே வந்து இருக்குது. அதேமாதிரி டூ மார்க் பொறுத்தவரை நீங்கள் வந்து பிக் க்வெஸ்சன் படிக்கிறது மூலியமாகவே நீங்கள் வந்து நிறைய க்வெஸ்சன் வந்து அட்டம் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் தனியாகவே டூ மார்க் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டோட பிடிஎஃப் கேள்வியும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தாக்கா அந்த யூனிட்டில் வந்து அந்த யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பார்ட் பி க்வெஸ்சன் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டியே வந்து தனியாக உங்களால் படிக்க முடிஞ்சால் படிங்க. அப்படினாலும் பார்ட் பியில் படிக்கிற க்வெஸ்சன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியாக அட்டம் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டில் கொடுத்துற க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து அதிகபட்சமாக ஒரு யூனிட்டில் வந்து ரெண்டு க்வெஸ்சனுமே கூட தெரிஞ்ச மாதிரி வரும். அப்படி இல்லைனா கன்ஃபார்மாக ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அதாவது ஒரு யூனிட்டில் வந்து அதிகபட்சமாக ரெண்டு க்வெஸ்சன் தான் என்னால் படிக்க முடியும் அப்படி யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த டிக் பண்ணிக்கிற க்வெஸ்சன்ஸாச்சும் நல்லா பார்த்துங்க. பட் கன்ஃபார்மாக அதுதான் வரும்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய வரத்து வாய்ப்பு இருக்கிறனால ஸோ அந்த க்வெஸ்சனாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் நல்லா பார்த்துங்க. மற்றபடி கொடுத்துற க்வெஸ்சன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுனாக்கா ஃபுல்லாகவே க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுறாங்க, அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். சப்போஸ் லிங்க்கு கண்டி ஒர்க் ஆகலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெலகிராமில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ரெகுலேஷன் மெட்டீரியல்ஸ் டைப் வச்சாலே போதும். இன்ஜினியரிங் லோகோ வச்சு பிளாக் கலராக இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க, கிட்டத்தட்ட 2500 மெம்பர்ஸ் மேலே இருப்பாங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.